ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நாளை உன் வீட்டில் நல்லது நடக்கப் போகிறது தங்கமே. சீரடி சமாதியிலிருந்து கூறுவது சர்வ நிச்சயமாக பலிக்கும். கேட்டுட்டு மன நிறைவோடு தூங்கு, மன நிம்மதியோடு தூங்கு. போதும் செல்லமே, நீ பட்டது போதும், உன் வேதனை நீங்கிவிடும். இன்று முதல் பார், உனக்கு இரவுக்குள் இன்னும் கேட்ட சில நொடியில் ஒரு மாற்றம் தெரியும் தங்கமே. நீ துக்கப்படுவதால் எதுவும் உடனடியாக மாறப்போவதில்லை. வாழ்க்கையில் இன்பமாக தோன்றும் எதுவும் இன்பம் இல்லை, துன்பம் என்று நீ வருந்துவதும் நிலையானது இல்லை. இதை நீ நல்லா தெரிஞ்சுக்கோ. நீ கால் வைக்கும் எல்லா தீய நிகழ்விலும் உன்னை காத்து வருவது நானே தான் தங்கமே. இங்கே சாயப்பா நான் தான் இன்னமும் கஷ்டப்பட்டு கொண்டுதானே இருக்கின்றேன் என்கிறாய். உன் இரக்க குணம், இந்த நிலையிலும் பிறர் கஷ்டப்படுவதை காண சகிக்காத மனம், நீதி நேர்மற்றையை பின்பற்றியே செயல்படணும்னு நினைத்து அதன்படியே நடந்து வந்ததால் தான் கஷ்டப்படுகிறேன் என்று நீ நினைக்கிறாய். என் செல்வமே, என் பிள்ளைக்கு நானே தீங்கு செய்து விடுவேனா என்ன? எப்போதும் தேவையில்லாத விஷயங்களையே யோசித்துக் கொண்டு நிம்மதியை தொலைத்து விட்டாய். ஒரு நொடி கூட உன்னை விட்டு பிரியணும்னு நான் நினைத்ததில்லை. ஆனால் நீயோ சாயப்பா என்னை சோதிக்கிறார், என்னை அவருக்கு பிடிக்கவில்லை என்று நீயா கற்பனை செய்து கொள்கிறாய். அந்த கற்பனையை விட்டுவிடு, எதிர்மறையான கற்பனையை விட்டுவிடு. தன் பிள்ளைகளை உயர்த்துவதுதானே தந்தையின் கடமை. அதைத்தான் நானும் செய்து வருகிறேன். உலகில் உள்ள அனைவருக்கும் கஷ்டங்கள் வருவது இயற்கைதான். அதிலிருந்து தப்பிக்க தெரிந்தவர்கள் தூய்மையான பக்தி மூலம் விதியை மாற்றிக்கொண்டு வாழ்க்கையில் உயர்கிறார்கள். தப்பிக்க தெரியாதவர்கள் விதிவசத்தால் சிக்கிக்கொண்டு தோற்று போகிறார்கள். செல்வமே, இனி நீதான் முடிவு செய்ய வேண்டும். இறைவேண்டம் சென்று தப்பித்துக் கொள்கிறாயா, அல்லது விதியுடன் சென்று மாட்டிக்கொள்ளப் போகிறாயா என்று உன் மனதில் தேவையற்ற எண்ணங்கள் வந்தால் அதை மூட்டை கட்டி தூக்கி எறிந்துவிடு. அப்போதுதான் உன் லட்சியத்தை பற்றி நீ சிந்திக்க முடியும். நான் உன்னுடன் கைப்பிடித்து நடப்பதும் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று உன் ஆழ்மனதில் அறிவுறுத்தி கொண்டும் இருப்பதை நீ உணர்கிறாயா? இந்த வித்தியாசத்தை உணர்கிறாய் என்றால் இப்போதே உனக்கு நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது என்றுதான் சொல்லணும். என்னை நம்பி வருவர்கள் யாரும் மனக்குறையுடன் திரும்பிச் செல்வதில்லை. என் மீது நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இரு. உறுதியான நம்பிக்கையோடு யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு சர்வ நிச்சயமாக நான் காட்சியும் அளிப்பேன். விஸ்வரூபம் எடுத்து ஒளியோடு உருவம் தெரிவது அல்ல. என்னை சந்திக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் எந்த ரூபத்திலும் வருவேன். சிறுவனாகவோ நண்பராகவோ முதியவராகவோ வந்து சந்திப்பேன். எங்கே முழுமையான நம்பிக்கை இருக்கிறதோ அங்கே நான் பிரசன்னமாகிறேன் தங்கமே. என் அன்பும் அரவணைப்பும் ஆசீர்வாதங்களும் பெற்று நல்ல ஆரோக்கியத்துடன் நிறைவாக நீடூழி வாழ்வாய். நீடூழி நிச்சயமாக வளர்த்தான் போகிறாய். யார் உன்னை உதாசீனம் செய்தார்களோ அவர்கள் முன் மென்மேலும் வளர்ச்சி அடைந்து வாழ்வில் வெற்றி பெறப்போகிறாய். கவலை கொள்ளாமல் இரு. உன்னப்பா நான் இருக்கிறேன். உன் எதிர்காலத்தில் அல்ல, உன் எதிர்காலத்திலும் சரி நிகழ்காலத்திலும் சரி சகல சௌபாக்கியங்களும் பெற்று மங்களமாக வாழ வழி செய்து கொண்டிருக்கிறேன். இனியும் நீ கண்ணீர் சிந்த தேவையே இல்லை. என்னிடம் கேட்ட அனைத்தும் எந்த குறையும் இல்லாமல் முழுமையாக வந்து சேரும். உன் பிரச்சனை எல்லாம் தீர்ந்தது தங்கமே. சீரடி சமாதியிலிருந்து வரும் வாக்கானது உன் தடைகளை எல்லாம் தகர்த்துவிடும். இனி தடைபட்ட காரியங்கள் எல்லாம் உனக்கானதாக நடந்துவிடும். நல்லதாகத்தான் நிச்சயம் நடக்கும். கோபுரத்தின் மீதேறி நிற்க வேண்டும் என்று ஒவ்வொரு முறையும் நீ முயலுகிறாய். ஆனால் நானோ என் பிள்ளையை கோபுரமாகவே ஆக்க முயன்று கொண்டிருக்கிறேன். நிச்சயம் ஒரு நாள் கோபுரமாக்கி அழகு பார்ப்பேன் தங்கமே. வாழ்வில் உனக்கான தேடல் நிச்சயம் கிடைக்கும். அதற்காக நான் உன்னுடனேயே துணை நிற்பேன். நீ உன் மனதில் நினைப்பதோ சாதகமாக எல்லாம் நல்லதாக நடக்குமா, அல்லது ஏதாவது பாதகமாக நடந்து முடியுமா என்றெல்லாம் பயத்துடன் காத்திருக்கிறாய். என் தங்கமே, நீ விரும்பிய முடிவுதான் விரைவில் நடக்கும். நீ நினைப்பது போல்தான் நிச்சயம் உன் வாழ்க்கை மாறும். கவலையை விடுத்து நீ முன்னேறி செல். நீ படுகின்ற கஷ்டங்கள் உன் வாழ்வை வளமாக்கப் போகிறது. உன் வீட்டில் இப்போ நாளை சுபகாரியம் நடக்கும் தங்கமே. எப்போ சுபகாரியம் நடக்கும் என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தாய், நாளை பார், சர்வ நிச்சயமாக நிறைவேறும் செல்லமே. இது சாயப்பாவின் ஆசையோடு நிச்சயம் நிறைவேறும். நம்பிக்கையோடு முயற்சி செய். இது உனக்கான காலம், உனக்கான நேரங்களும் இதுவே. இப்போது நீ எது செய்தாலும் அது வெற்றியிலேயே தான் முடியும். உன் முயற்சிகள் எல்லாமே வெற்றியைத்தான் தரும், வெற்றியை மட்டுமே தரும். காத்து கொண்டிருக்கும் உன் மனம் விரும்பும் மங்கள செய்தி கூடிய விரைவில் உன் இல்லம் வந்து சேரும். இப்போது நீ செய்வதெல்லாம் தவறா சரியா என்று யோசித்துக் கொண்டிருக்கிறாய். என் மேல் பாரத்தை போட்டு செய்யும் அனைத்தும் சரியே. எல்லாம் சரியாகத்தான் நடக்கும். ஒன்னு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ, அதில் ஏதாவது ஒன்று தவறாக இருந்தால் ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் வந்து கட்டாயமாக நிறுத்தி விடுவேன்.
அதை சரி செய்து விடுவேன். எதுவாக இருந்தாலும் தைரியமாக முயற்சி செய். நீ நினைக்கும் எதையும் யாராலும் தடுக்க முடியாது. ஜெயிக்கத்தான் போகிறாய். மீண்டும் சொல்கிறேன், உன் வாழ்க்கையில் எது நடந்தாலும் சந்தோஷமாக இரு. உன்னை யாராலும் தோற்கடிக்க முடியாது. உடைந்து விடாதே தங்கமே, உறுதியாக சொல்கிறேன். உன் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். நாளைய விடியல் அருமையான அற்புதமான விடியல் தங்கமே. உன் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். நீ நினைப்பதெல்லாம் நடக்கும். நம்பு, நிச்சயம் நடக்கும். நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும், அது நன்மையாகவே இருக்கும். ஓம் சாய்ராம். ஓ சாய்ராம். அல்லாஹ் மாலிக்.